ஹலோ காய்ஸ், விவசாயம் காப்போம் சேனலில் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து போன ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், காற்றுனால எங்கள் வாழைகளில் என்னென்ன நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பாருங்கள் எத்தனை வாழை விழுந்து கிடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வாழையாட்ட பார்த்தீங்கன்னா வந்து காற்றுக்கெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சுக்க, அதனால் ரொம்ப நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. இப்போ கீழே உடஞ்சி விழுகாமல் இருக்கிறக்காக பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒரு வழிமுறையை நான் கையாண்டுருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து பழைய வழிமுறை ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குச்சியை வந்து வாழைக்கு அப்படியே முட்டை கொடுக்கறது. வாழை கீழே விழுகாமல் இருக்கிறக்காக பார்த்திங்கன்னா ஒரு குச்சியை வந்து அப்படியே மண்ணில் இது மாதிரி இந்த குச்சி தாங்க அது மண்ணில் புதைச்சி 1.5 அடிக்கு மண்ணில் புதைச்சிருவோம். புதைச்சி அந்த குச்சிக்கு நேராக கொண்டு போய் வாழை தாரில் மேலே அந்த கொன்னையில் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டால் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் மாதிரி, இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு கால் ஸ்டிக் ஒன்று வச்சு நடப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் குச்சியை வச்சு சப்போர்ட்டுக்கு வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் குச்சி 100 ரூபா. இப்போ இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 குச்சி தான் வாங்கினோம், ஆனால் 500 வாழை இருந்துச்சு. இப்படியே நல்லா இந்த வாழை வெட்டினதுக்கப்புறம் அப்படியே குச்சியை மாற்றி மாற்றி ஒவ்வொரு வாழைக்கே கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா பயங்கர காற்றுனால பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன வாழை, அதாவது வாழையே ஊறவே இல்லை. ஜஸ்ட் அப்போ தான் தார் நல்லா திரள்ற சேஜ் அதாவது அறுவடை பண்ணுற சேஜ். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காற்றுனால நிறையா வாழைகளை உடஞ்சி டப்பு டப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாக காற்றோட ஃபோர்ஸ் தாங்கினே ரெண்டாக அப்படியே டப்பு டப்புன்னு நல்லா உடஞ்சி விழுந்துருச்சு. இதை கொஞ்சம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன் இது மாதிரி. அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் இது மாதிரி டொயினை கட்டி யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தோட்டத்தில் கூட இது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான், இதாங்க அந்த டொயின் சின்னதாக இருக்கும், பாருங்கள் திக்னஸ் கம்மியாக சின்னதாக இருக்கும். இதைத்தான் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தோட்டத்துலேயே யூஸ் பண்ணியிருந்தார். அவரும் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கட்டுங்க, உங்களுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் வாழையை கீழே விழுக்காமல் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நாமளும் யூஸ் பண்ணி பார்ப்போமேன்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 600 ரூபாய்க்கு டொயின் வாங்கினோம். 600 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோலு, ஒரு பெரிய ரோல் ஒன்று இருந்துச்சுங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு 300-400 வாழை கட்டலாம் நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு நிறையா ரோல் இருந்துச்சு. அது எங்கப்போ ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு விட்டார் மொத்தமாக. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணி இப்போ கட்ட காலையில் கட்ட ஆரம்பித்தாங்க. சாயங்காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த வாழையில் கீழே விழுகிற மாதிரி இருக்கோ சாஞ்ச மாதிரி இருக்கோ அது வாழைக்கெலாம் பார்த்திங்கன்னா கட்டிட்டோம். இதெல்லாம் வரும் கீழே விழுகிற மாதிரி இருக்குது, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு மேலே அங்கே கொன்னையில் கட்டி அதை இழுத்து கொண்டு வந்து கீழே ஒரு வாழையில் சப்போர்ட்டுக்காக இழுத்துனால டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி கட்டிடுவோம். அது ஒரு கயிறு மட்டும் கட்ட மாட்டேங்க, அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு கயிறு அங்கே போய் அதில் ஜாயிண்ட் ஆகும். இப்போ அங்கேருந்து மறுபடியும் இன்னொன்று ஜாயிண்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு வாழைக்காக பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஸ்பைடர் பூச்சி சிலந்தி கூடு கட்டும் பார்த்திங்களா, அது மாதிரி ஃபுல்லாக காடு ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து கட்டியிருப்போம். இது இப்படி கட்டினா பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காற்றுக்கு வந்து விழுகாது, நல்லா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். நல்லா பெரிய சூறாவளி மாதிரி காற்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துடும். இந்த மாதிரி நார்மலான காற்று ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமான காற்றுலாம் பார்த்திங்கன்னா நல்லா தாக்கு பிடிக்கும் இந்த டொயின்னால். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் டொயின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 500 வாழைன்னா நீங்கள் வந்து எப்படி ரொம்ப அதிகமாக செலவாகும் நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒன்று 100 ரூபாய்ன்னா 500 வாழைக்கு கணக்கு போட்டு பார்த்துங்க. ஆனால் இது மாதிரி இந்த கயிறு மட்டும் வாங்கினீங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு 600 ரூபா தான், நீங்கள் 500 வாழைக்கு இது மாதிரி கட்டிக்கலாம். டக்குன்னு ஒரே நாளில் 2 நாள் கட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க, அந்தளவுக்கு எந்த செலவும் வராது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டொயினை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஏன் இதுக்கு முன்னாடி இதை நாங்கள் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டொயின்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வாழைகளுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கதிலி, பூம்பழம், ரஸ்தாளி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வாழை, ரொம்ப ஹைட்டெலாம் போகாது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்லாம் போகாது, சின்ன ஹைட்லேயே பார்த்திங்கன்னா தாரெலாம் திரண்டு இருக்கும், அந்தளவுக்கு வெயிட்டும் இருக்காது, காற்றுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாஞ்சிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா அது மாதிரி டொயின் போட்டு நல்லா கயிறு போட்டு ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த சின்ன வாழைகளுக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து தேன் வாழை, தேன் வாழையும் கட்டி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து டொயின்லாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த குச்சியை மட்டும்தான் வச்சு கட்டியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சரி இன்னும் 2 மாதத்தில் காடு தான் காலியாக போகுது, எதுக்கு டொயினை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் டொயினை யூஸ் பண்ணியிருந்தோம். வாங்க உங்களுக்கு அந்த டொயினை காட்டுறேன். நாங்கள் வாங்கினோம் டொயினை, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டொயின், 600 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த குட்டி டொயின் எத்தனையும் இது இல்லை, கண்டிப்பாக அடுத்த வீட்டு இதோட விலையும் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஒன்று மட்டும் 600 ரூபா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.